அனைவருக்கும் வணக்கம். வித்தியாசமாய் யோசிக்க பழகுங்கள். யாரும் பயணிக்காத பாதையில் பயணியுங்கள். அப்துல் கலாம். லடாக் எல்லையில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில் இந்திய வீரர்கள் போர் ஒத்திகை. ஓர் அங்குல நிலத்தை கூட யாரும் அபகரிக்க முடியாது என உறுதி. முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத், இராணுவ தளபதி மனோஜ் முகுந்த் நராவனே. தனியார் கல்வி நிறுவனங்கள் ஆகஸ்ட் 31க்குள் 40% கல்வி கட்டணத்தை முதல் தவணையாக வசூலிக்கலாம், சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நலவாரிய உறுப்பினர்களுக்கு 2 கட்ட நிவாரணம் வழங்க நிதி ஒதுக்கீடு. ₹40 கோடிக்கு பாடநூல்கள் விற்பனை. இக்கருவி மூலம் உயர்வோட்ட ஆக்சிஜன் வழங்கும் போது நோயாளிகளுக்கு ஏற்படும் தீவிர மூச்சு திணறல் குறைந்து நுரையீரல் பாதிப்பையும் தடுக்க முடிகிறது. பின்பு நுரையீரல் இயல்பு நிலைக்கு மாறுகின்றது. தமிழகத்தில் கரோனாவால் அதிக பாதிப்புக்கு உள்ளாகின்றவர்களுக்கு டோசிலி சுமாப் என்ற மருந்து பயன்படுத்தப்படுகிறது. கயத்தாறில் நடிகர் சிவாஜி கணேசன் சார்பில் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலை அமைத்து 50 ஆண்டுகள் நிறைவு. ஆங்கிலேயரை எதிர்த்து முதல் குரல் கொடுத்த சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன். கிபி 18ஆம் நூற்றாண்டில் தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலக்குறிச்சியை ஆட்சி செய்து வந்தார். கயத்தாறு நெல்லை மதுரை நெடுஞ்சாலையில் உள்ளது. வீரபாண்டிய கட்டபொம்மனின் இடைவாலை அதாவது பெல்ட் உருவினால் அது வாளாக மாறிவிடும். இதுபோன்ற தொழில்நுட்பத்துடன் வாளை உருவாக்கி வைத்திருந்தார். மருத்துவ படிப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 50% இடஒதுக்கீடு கோரிய வழக்கில் ஜூலை 27 உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. நிலத்தடி நீரை பாதுகாக்கும் சட்டம் எப்போது நிறைவேற்றப்படும்? தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. வாடிக்கையாளர்களின் புகாருக்கு தீர்வு காண ட்விட்டரை பயன்படுத்தும் இந்தியா போஸ்ட். மத்திய அரசுக்கு சொந்தமான இந்தியா போஸ்ட் உலகின் மிகப்பெரிய அஞ்சல் சேவை ஆகும். இந்தியா போஸ்ட் 1 ஏப்ரல் 1854 நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் புதுதில்லி. இதை நிறுவியது இந்திய அரசு. ட்விட்டர் 2006 நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் சான் பிரான்சிஸ்கோ, கலிபோர்னியா. இதன் நிறுவியவர்கள் ஜாக் டார்சே, ஈவான் வில்லியம்ஸ், நோ கிளாஸ், பிளிஸ்டோன். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை. கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. காவேரி நதி தல காவேரியிலிருந்து வருகிறது. இதன் மொத்த நீளம் 805 கிலோமீட்டர். இது கலக்கும் இடம் வங்காள வரிகுடா. இண்டிகோ விமானத்தில் சமூக இடைவெளியுடன் பயணிக்க 24ஆம் தேதி முதல் கட்டண சலுகை. இண்டிகோ இந்தியாவில் குறைந்த செலவில் பயணம் செய்யும் விமானமாகும். இதன் தலைமையகம் குருகிராம், ஹரியானா. இதை நிறுவியவர்கள் ராகுல் பாட்டியா, ராகேஷ் காங்வால். தடுப்பு மருந்தின் ஆய்வுகளை திருட ரஷ்யா முயற்சிப்பதாக பிரிட்டன் புகார். ஆப்பிள் போன் தயாரிப்பு நிறுவனம் இந்தியாவில் ஆலை அமைக்க திட்டம். ஆப்பிள் நிறுவனம் 1976 நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் கூப்பர்டினோ, கலிபோர்னியா. இதை நிறுவியவர்கள் ஸ்டீவ் ஜாப்ஸ், ரொனால்டு வேனி, ஸ்டீவ் வாஸ்னியாக். பொறுப்பிலிருந்து ஷிவ் நாடார் விலகியதால் மகள் ரோஷ்னி HCL புதிய தலைவரானார். HCL நிறுவனம் 1976 நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் நொய்டா. நிறுவியவர்கள் சிவநாடார், அர்ஜுன் மல்ஹோத்ரா. கரோனாவுக்கு சிகிச்சை அளிக்க 150 நாடுகளுக்கு இந்தியா உதவி. ஐநா கூட்டத்தில் மோடி பேச்சு. ஐக்கிய நாடு சபை 1945 சான் பிரான்சிஸ்கோ, கலிபோர்னியாவில் நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் நியூயார்க். தற்போதைய தலைவர் அந்தோனியோ குத்ரோஸ். இந்தியாவின் முதல் கரோனா தடுப்பூசி கோவாக்சின் மனிதர்களுக்கு வழங்கிய பரிசோதனையில் முன்னேற்றம். கரோனா வைரஸின் வீரியம் முழுவதும் அழிக்கப்பட்டு அவை கொல்லப்பட்ட கிருமிகளிலிருந்து தடுப்பூசி தயாரிக்கப்பட்டிருக்கிறது. சுயநிதி கலை கல்லூரியில் மாணவர் சேர்க்கை. ஜூலை 20 முதல் இணையவழியில் மட்டுமே விண்ணப்பம். உயர்கல்வித்துறை உத்தரவு.
உயர்கல்வித்துறை 1811 ஆண்டு துவங்கப்பட்டது. இதன் தலைமையகம் சென்னை. பார்த்ததற்கு நன்றி.